ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. தேங்காய் பத்தை 3 துருவி எடுத்து வச்சுக்கிங்க. மிளகாய் 3, கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற திக்கான லேயரெல்லாம் எடுத்துட்டு நடுப்பகுதியான தண்டு பகுதியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எல்லா லேயரும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவுன தண்ணி அல்லது அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. தண்டை கட் பண்ணிக்கிங்க. அதை கட் பண்ணி எடுக்கும்போதே அது பின்புறமோ இல்லை அதை சுற்றியோ நிறைய நார் வரும். அந்த நாரை அப்படியே தனியாக எடுத்து விட்டுருங்க. நாரை எடுத்து விட்டு கட் பண்ணி அரிசி தண்ணியில் போட்டுக்குங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பேனில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுக்குங்க. நல்லா வேக விட்டுக்குங்க. ஒரு 8-10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்டில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்திருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் துருகிய தேங்காவை சேர்த்துக்குங்க. மறுபடியும் கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முக்கியமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நார் சத்து, இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ள இந்த வாழைத்தண்டை வாரம் இருமுறையாவது உணவில் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.